श्रीमद्वेदान्तरामानुजयति कृपयारङ्गि निन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वदयमनुगणं शिष्टदा पूर्णमग्र्यं श्रेष्ठश्चीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि. श्रीमन्नारायणीयं भागं 13 12வது भागத்தில் பிரம்மதேவர் படைப்பில் மரம் செடி கொடி மிருகங்கள் பறவைகள் யக்ஷ கிண்ணர கந்தர்வ தேவ அசுர ராட்சசர்கள் மற்றும் சனகர் முதலானவர்கள் ருத்ரன் நவப்பிரஜாபதிகள் நாரதர் தர்மம் சரஸ்வதி முதலியவைகளை படைத்து மனிதர்களை படைப்பதற்காக தன் சரீரத்தில் இருந்து சுவயம்பூமனு மற்றும் அவரது மனைவியாக சதரூபா என்பவர்களையும் படைத்தார் என்று சிருஷ்டிபேதத்தை அனுபவித்தோம். இந்த பாகத்தில் அவருடைய மானச புத்திரர்களான சனகர் சனந்தர் சனாதனர் சனத்குமாரர் இவர்களுடைய வைகுண்டலோக பிரவேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஹரித்வாரம் என்ற க்ஷேத்திரத்தில் கங்கை நதிக்கரையில் மைத்ரேய முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மகாபக்தராகிய விதுரர் அவரிடம் சென்று வினயத்துடன் பகவானுடைய கதைகளை சொல்லும்படி வேண்டினார். இங்கே பெரியவர்களிடத்திலும் மகான்களிடத்திலும் ஆச்சாரியர்களிடத்திலும் நாம் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் இருக்குமிடம் சென்று சேவித்து அவர்களுடைய நல்ல குணங்களையும் செயல்களையும் பெருமையுடன் புகழ்ந்து பேசி பிறகு தமக்கு வேண்டிய விஷயங்களை கேட்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அப்படித்தான் விதுரரும் மைத்ரேயரிடம் பிரார்த்தித்தார் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரஹாயேக சரந்தி நூனம் பூதானி பவ்யாணி ஜனார்தனஸ்ய. தலைவிதியின் காரணத்தினால் பகவானிடத்தில் பக்தி செலுத்தாமல் அதர்மமான பாவகாரியங்களையே செய்து அதனால் மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஜனங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே தங்களை போன்ற பகவத்பக்தர்கள் சஞ்சரிக்கின்றார்கள் என்று மைத்ரேயரை புகழ்ந்து பிறகு தன்னுடைய விஜ்ஞாபனத்தை செய்கிறார் விதுரர். எந்த பகவானுடைய கதைகளை கேட்டால் எல்லா பந்தங்களும் விடுபடுமோ, எவருடைய கதைகளை கேட்டால் புனர்ஜென்மம் இல்லாத மோட்சம் கிடைக்குமோ, எந்த கதையை கேட்டால் அமுதம் பருகியது போல் ஆனந்தம் கிடைக்குமோ அவற்றை கூற வேண்டும் என்று வேண்டுகிறார் விதுரர். சாஸ்திராத்வேத்மி ஜனார்தனம் என்ற முறையில் சாஸ்திர விஷயங்களையும் எம்பெருமானுடைய சரித்திரங்களையும் திருக்கல்யாண குணங்களையும் பல பெரியோர்களிடம் பல தடவைகள் கேட்டு நல்ல ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதை பகுப்ய ஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம் என்று சம்பிரதாய பரிசுத்தி ரகசியத்திலே சுவாமி காண்பிக்கிறார். அப்படி விதுரர் விஷ்ணு ரூபியான வியாச பகவானிடத்திலே பிராமண அப்ராமண தர்மங்களையெல்லாம் பல தடவை கேட்டிருக்கிறேன், பகவத்குண கதைகளை தாங்கள் எனக்கு கூற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இப்படி விதுரர் கேட்டதற்கு மைத்ரேய மகரிஷி பகவானால் படைக்கப்பட்ட சிருஷ்டியின் மகிமையை கூற ஆரம்பிக்கிறார். பகவானுடைய அனுகிரகத்தால் இந்த உலகத்தை பிரம்மா சிருஷ்டி பண்ணினார். இந்த உலகத்தில் பிரஜோத்பத்தி நடக்க வேண்டும் என்பதற்காக மனுவையும் சதரூபா என்ற அவர் மனைவியையும் படைத்து நீங்கள் மனித சிருஷ்டியை பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்களும் மனிதர்களை சிருஷ்டி செய்ய ஆரம்பித்த பொழுது திடீரென்று பூமியானது ஜலத்தில் மூழ்க ஆரம்பித்தது. இதனால் கவலையடைந்த மனு உடனே பிரம்மதேவரிடம் முறையிட்டார். பிரம்மதேவரும் பகவானை நினைத்து தியானித்தார். அதில் பகவான் வராக அவதாரம் செய்து பூமியை அபகரித்த ஹிரண்யாட்சனை வதம் செய்து பூமியை மீட்டுக் கொடுத்தார் என்று கூறினார். இதை கேட்ட விதுரர் அந்த அரக்கன் யார், பகவான் அவனை ஏன் வதம் செய்தார் என்பதை கூற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். மைத்ரேயர் அரக்கனை பற்றி அவருக்கு கூறுகிறார். கஷ்யப பிரஜாபதி என்பவருக்கு பல மனைவிகள் இருந்தார்கள். அவர்களில் ஒருத்தி திதி என்பவள். ஒரு நாள் கஷ்யபர் சாயங்காலத்தில் அக்னிஹோத்திரம் செய்யும் பொழுது தனக்கு குழந்தை வேண்டும் என்ற ஆசையினால் அகாலமாகிய சந்தியா காலத்தில் காமவசப்பட்டு கணவரான கஷ்யபரை நிர்பந்தப்படுத்தினாள் திதி. அதற்கு கஷ்யப முனிவர் இந்த சந்தியா காலமானது பரமேஸ்வரன் சஞ்சரிக்கும் வேளை ஏதஸ்யாம் சாத்வி சந்தியாயாம்
விருஷேனாடதி பூதராட் என்று சொல்லி, இந்த காலத்தில் பகவானை ஆராதிக்காமல் வேறு எந்த காரியத்தை செய்தாலும் நன்மை கிடையாது என்று பல தடவை மறுத்தார். அவள் கேட்கவில்லை. அதனால் இந்த காலத்தில் உற்பத்தியாகும் குழந்தைகள் மூ உலகிற்கும் கட்டத்தை கொடுப்பவர்களாக இருப்பார்கள் என்று சாபத்தையும் கொடுத்தார். உடனே வருத்தமடைந்த திதி இந்த சாபத்திற்கான விமோசனத்தை சொல்ல வேண்டும் என்று கஷ்யபரிடம் வேண்டினாள். அதற்கு கஷ்யபர், உனக்கு பரம பகவதோத்தமனாக ஒரு பேரன் பிறப்பான் என்று கூறினார். திதியின் பிள்ளையான ஹிரண்யகசிபுவிற்கு பரம பாகவதனான பிரஹ்லாதன் பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது திதி கர்ப்பவதியானால் இதனால் மூ உலகம் இருள் சூழ்ந்தது. உடனே தேவர்கள் கலக்கமடைந்து பிரம்மதேவரிடம் சொல்லி ஏன் உலகம் இருண்டது என்ற காரணத்தையும் கேட்டார்கள். அதற்கு பிரம்மா, சனகாதி முனிவர்கள் வைகுண்டலோகம் சென்றது முதல் ஹிரண்யாட்சவதம் வரை கதையை கூறினார். பிரம்மகத்தி தோஷத்தையும் பஞ்சமகா பாதகத்தையும் போக்கக்கூடிய இந்த சரித்திரத்தை மைத்திரேயர் விதுரருக்கு சொன்னார். வியாசர் சுகருக்கு சொன்னார். சுகர் பரீட்சித்துக்கு சொன்னார். இப்படி பரம்பரை பரம்பரையாக வந்த இந்த சரித்திரத்தில் மிகவும் ஈடுபட்ட நாராயண பட்டத்திரியும் ஸ்ரீமன் நாராயணத்தில் 11, 12, 13 தசகங்களில் பக்தி ததும்ப வர்ணிக்கிறார். ஜலத்தில் மூழ்கி அடியில் இருக்கும் பூமியை எப்படி மேலே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து பகவான் அதற்கு தகுந்தாற்போல் பன்றி உருக்கொண்டு பிரம்மாவின் மூக்குத்வாரத்தின் வழியாக அவதரித்ததாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. இந்த வராக அவதாரத்தின் பெருமையையும் மகிமையையும் 12 தசகத்திலே மிக அழகாக வர்ணிக்கிறார் பட்டத்ரி. ஸ்ரீ வராக அவதாரத்திற்கு காரணமான சனகாதி முனிவர்களின் ஸ்ரீ வைகுண்ட பிரவேசத்தை 11 தசகத்தில் தொடங்குகிறார் நாராயண பட்டத்ரி. கிரமேண சர்க்கே பரிவர்தமானே கதாபி திவ்யாசனகாதயஸ்தே பவத் விலோகாய விகுண்டலோகம் பிரபேதிரே மாருத மந்திரேஷா. பிரம்மாவின் மானசபுத்திரர்களான சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனசுஜாதர் ஆகிய நால்வரும் பிரஜோற்பத்திக்காக சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு உலகப்பற்று இல்லாததால் சிருஷ்டி காரியத்தில் ஈடுபடாமல் வைகுண்டலோகத்தை அடைந்து பகவானை தரிசிக்க புறப்பட்டார்கள் என்று முதல் ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். வைகுண்டலோகம் போக வேண்டுமானால் பிரகிருதி சம்பந்தம் இல்லாதவர்களாகவும் எதிலும் பற்று இல்லாதவர்களாகவும் புண்ணியபாவம் முதலான கர்மபலன் கழிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆனால் சனகாதிகள் இயற்கையிலேயே அப்ராகிருதமான திவ்ய சரீரத்தை உடையவர்கள். அதற்கு காரணம், பிரம்மா பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணி பரிசுத்தமான மனத்தினால் இவர்களை சிருஷ்டி பண்ணியதுதான். அதனாலேயே இவர்கள் எடுத்த சரீரத்தோடேயே வைகுண்டலோகம் செல்ல சக்தி உடையவர்களாக இருந்தார்கள். தாய் தந்தையர்கள் நல்ல காரியங்களை செய்து கொண்டு பரிசுத்தமான மனதை உடையவர்களாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளும் தெய்வீக சக்தி உடையவர்களாக இருப்பார்கள் என்பதும் இங்கே சொல்லப்படுகிறது. சனகாதிகள் எப்பொழுதும் தங்களுடைய ஹிருதய கமலத்தில் பகவானை பார்த்து கொண்டிருந்தாலும் எல்லா திருக்கல்யாண குணங்களுடன் கூடின ஸ்ரீமன் நாராயணனை நேரில் பார்ப்பதற்கு புறப்பட்டு வைகுண்டலோகம் சென்றார்கள் என்று வர்ணிக்கிறார். 2 ஸ்லோகத்தில் முக்தா பிலீலையா விக்கிரகம் கிருத்வா பஜந்தே என்று, அதாவது ஜீவன் முக்தர்களும் சகுணமான பிரம்மத்தை விக்கிரகமாக செய்து அதை ஆராதித்து ஆனந்தமடைவர்கள் என்று ஆதிசங்கர பகவத்பாதால் கூறுகிறார். அப்படி மனதினால் பிரம்மஸ்வரூபத்தை காணக்கூடியவர்கள் முனிவர்கள் என்று கூறுவதுண்டு. அப்படிப்பட்ட முனிவர்களில் சிறந்தவர்கள் சனகாதிகள் என்பதை முனீஸ்வராகா என்று பட்டத்திரி வர்ணிக்கிறார். மனதை கவரக்கூடிய நிஸ்ரேயசம் என்று சொல்லக்கூடிய நந்தவனம், பலவிதமான ஓடைகள், ரத்னமயமான மாளிகைகள், மண்டபங்கள் முதலியவற்றுடன் கூடிய வைகுண்டம் என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. இதையே ஸ்ரீசுகர் ஸ்ரீமத் பாகவதத்தில் 12 ஸ்லோகங்களால் வர்ணிக்கிறார். நைஸ்ரேயசம் என்று சொல்லக்கூடிய நந்தவனமானது மோட்சமே உருவெடுத்து வந்தது போல தெரிகிறது. கைவல்யமிவ மூர்த்திமது என்கிறார். ஸ்ரீ வைகுண்டத்தில் எழுந்துரளியிருக்கும் எம்பெருமான் மார்பிலே வனமாலையை சாத்திக் கொண்டிருக்கிறான். அதிலுள்ள வண்டுகளின் ரீங்கார சப்தமானது ஹரி ஹரி என்று ஹரிகதையை கானம் செய்வது போல் இருக்கிறதாம்.
பிரங்காதிபே ஹரி கதாமிவ காயமானே என்று வர்ணிக்கிறார். அப்படி அந்த ஹரிகதையை கேட்டு ராஜஹம்சங்களான அன்னப்பறவைகள் தாங்கள் சப்திப்பதை விட்டுவிட்டு பகவத்கதையில் ஈடுபட்டு ஆனந்தமடைந்ததான். மந்தாரம், நீலோத்பலம், சம்பகம், புன்னாகம், பாரிஜாதம், வகுலம், கமலம் போன்றதான நல்ல வாசனைகளை உடைய புஷ்பங்கள் பல இருந்த போதிலும் பகவான் துளசி மாலையை அணிந்து கொள்ளும் பொழுது மற்றவைகள் பொறாமைப்படாமல் துளசியின் பெருமையை கொண்டாடுகின்றன என்று பாகவத்தில் ஸ்ரீ சுகப்பிரம்மம் வர்ணிக்கிறார். கந்தேர்ச்சிதே துளசிகாபரணேன தஸ்யா யஸ்மின் தபஸ்ஸு மனசோ பகுமானயந்தி என்று. இதனால் பகவானுடைய சந்நிதியில் கெட்ட எண்ணங்களுக்கு இடமில்லை என்பது தெரிகிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் பெரிய பிராட்டியாரான மகாலட்சுமி தன்னுடைய பரிவாரங்களுடன் நந்தவனத்தில் உள்ள துளசிகளை கிரகித்து எம்பெருமானை அர்ச்சிப்பவள். நந்தவனத்தில் உள்ள நடவாபியில் உள்ள பரிசுத்தமான ஜலத்தில் தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கிறாள். அப்பொழுது சௌந்தர்யவதியான தாயாருடைய திருமுக மண்டலம் எம்பெருமானால் ரசிக்கப்பட்டு மேலும் சௌந்தர்ய சோபையை அடைந்திருப்பதாக நினைக்கிறாள் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. வாபீஷு வித்ரம தடா சமலாமிருதாப்சு பிரேஷ்யான்விதா நிஜவனே துளசி பிரீஷம் அபியர்ச்சதி சொகலமுன்ன சமீக்ஷ பக்த்ரம் உச்சேஷிதம் பகவதே தமதாங்கயஸ்ரீஹி என்று. வைகுண்டத்தில் உள்ள மரம், செடி, கொடி, பூ இவைகளுக்கு பொறாமை இல்லை என்பதால் அவைகளுக்கு உயிர் உண்டு என்று புராணங்களில் மகரிஷிகளே கூறியுள்ளார்கள். பூலோகத்தில் பகவானுடைய கைங்கரியத்திற்கு பயன்பட்ட பூக்கள், செடிகள், கொடிகள், இலைகள் இவைகளே வைகுண்டலோகத்திலேயும் அதே ஜென்மாவை அடைந்து பகவத் பாகவத கைங்கரியம் செய்கின்றன. அதனால் அங்கே குருகாகவும் மீனாகவும் பொன்வட்டில் பிடிப்பவனாகவும் பிறந்தால் எம்பெருமானுடைய திருவடி ஸ்பர்சம் கிடைக்காது என்று புஷ்பமாய் பிறந்தால் திருவடியில் சேரலாம், ஆகையாலே செண்பகப்பூவாய் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் குலசேகராழ்வார். ஒன்பவள வேலை உளவு தன்பார் கடலுள் கந்துயிலும் மாயோன் கடலினைகள் காண்பதற்கு பண்பகரும் பண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் நாவேனே. அது மட்டும் இல்லாமல் இலை, காய், பூவற்ற சிறு கட்டை செடியாய் கிடந்தாலும் போதும் என்கிறார். தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் நாவேனே என்று அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான் ஸ்ரீவைகுண்ட லோகத்தை காணனாத்யேரணோபமம் தம் பவதோ நிகேதம் என்று ஒப்பற்றதான வைகுண்ட லோகத்தை சனகாதி முனிவர்கள் அடைந்தார்களாமே என்று கேட்க குருவாயூரப்பன் தலையசைத்து அங்கீகரித்தானாம். மூன்றாவது ஸ்லோகத்தில் வைகுண்ட துவாரத்தை அடைந்த முனிவர்களை ஜெயன், விஜயன் என்ற துவாரபாலகர்கள் உள்ளே விடாமல் தடுத்ததை வர்ணிக்கிறார். இப்படி ஜெய விஜயர்கள் தடுத்ததையும் சனகாதி முனிவர்கள் அவர்களுக்கு சாபம் கொடுத்தது, அவர்கள் மன்னிப்பு கேட்டதையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. தஸ்மின் அதீத்த முனைய ஷடசஜமானாக கக்ஷாத் சமானவயசாவத சப்தமாயாம் தேவாவச்சதகிரகீதகதௌ பரார்த்த கேயூரகுண்டல கிரீட விடங்க வேஷௌ. சனகாதி முனிவர்கள் வைகுண்டலோகத்தில் 6 வாசற்படிகளைத் தாண்டி 7வது வாசற்படியை அடைந்தார்கள். அப்பொழுது அங்கு கிரீட்டம், குண்டலம் போன்றதான உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு அழகான வேஷத்துடன் ஒரே வயதை உடைய ஜெய விஜயர்களான 2 துவாரபாரர்களை கண்டார்கள். தான் வீக்ஷவாதரசனாம் சதுரகுமாரான் விருத்தாந்த சார்த்த வயசோ விதிதாத்மதத்வான் வேத்ரேன சாஸ்கலயதாம் அததர்ஹணாம் ஸ்தௌ தேஜோ விகச பகவத் பிரதிகூலசீலௌ. அங்கு சென்ற சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனசுஜாதர் ஆகிய 4வரும் அவதூதர்கள், அதாவது திகம்பர சந்நியாசிகள், திசைகளையே வஸ்திரமாக உடையவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், பார்ப்பதற்கு 5 வயது குழந்தைகள் போல் இருப்பார்கள், ஆத்ம தத்துவம் தெரிந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை தடுத்து பகவானுடைய உத்தம குணங்களுக்கு மாறாக நடந்தார்கள்.
பகவத் தரிசனத்திற்கு பங்கம் ஏற்பட்டதால் கோபம் வராத முனிவர்களுக்கும் சிறிது கோபம் வந்தது. ஈஷத் காமானுஜேன சகசாத்தே உபப்ளதாக்ஷாக என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் அந்த கோபமானது ஜலத்தில் சிறிது சூடேறி தணிவது போல தேஷாம் சச்சித்தே பதமஹப கோபா என்றும் வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்திரி. ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய சங்கல்பத்தால் அந்த முனிவர்களுக்கு ஏற்பட்ட சின்ன கோபத்தினால் வாயில் காப்பாளர்களை சபித்தாரல்லவா என்றும் கேட்கிறார். 4வது ஸ்லோகத்தில் வைகுண்டலோகத்திற்கு பொருந்தாத வகையில் வைகுண்டலோகானுச்சித பிரவேட்டவு நடந்து கொண்ட நீங்கள் குரோதம் காமம் லோபம் முதலிய குணங்கள் அதிகமாக உடைய அசுரப்பிறவியை அடையுங்கள் என்று சபித்தார்கள் என்று வர்ணிக்கிறார். இந்த விஷயத்தை லோகாணிதோ வர்ஜத மந்தர பாவ திருஷ்டியா பாபிய சத்ரயமே ரிபவோ செயத்ர, எந்த உலகத்தில் பாபியான பேத நோக்கம் உள்ளவனுக்கு காம குரோத மோகங்களான சத்துருக்கள் உண்டாகுமோ அந்த உலகங்களை அடையுங்கள் என்று சபித்தனர் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. உடனே துவாரபாலகர்கள் முனிவர்களை நமஸ்கரித்து எம்பெருமானை மறக்கக்கூடிய மிகவும் கீழ்த்தரமான பிறவைகளை எடுத்தாலும் அதிலும் பகவானுடைய நினைவு இருக்கும்படி அனுகிரகிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். மாவோ அனுதாப கலயா பகவத் ஸ்மிருதி க்னஹ மோகோ பவேதிக துணோ விரஜதோ விரஜதோ ரதோதா. இதனால் பகவதவசாரமானது கீழே தள்ளிவிடும் என்பதையும் காண்பிக்கிறார் மகரிஷி. 5வது ஸ்லோகத்தில் வைகுண்டத்வாரத்தில் நடந்த சம்பவத்தை அறிந்த சர்வஜ்ஞனான மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியுடன் கருடாரூடனாக கருடாழ்வான் தோள்களிலே தனது அழகான கைகளை வைத்து கொண்டவராக வந்தீரே குருவாயூரப்பா என்று வர்ணிக்கிறார். சனகாதி முனிவர்களுக்கு தரிசனம் கொடுப்பதற்காக லக்ஷ்மி பிராட்டியாருடன் எம்பெருமான் வந்ததாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. ஏவம் ததைவ பகவான் அரவிந்த நாபா ஸ்வானாம் விபுத்தே ததிக்ரமமாஹ்ய தஸ்மின் யயோ பரமகம் சமகாஹ முனீனாம் அன்வேஷணீய சரணோ சலயன் சகஸ்ரீஹி. எந்த முனிவர்கள் எம்பெருமானுடைய திவ்ய சரணங்களை திருவடி தாமரைகளை சேவிக்க தேடுகிறார்களோ அந்த திருவடிகளே அவர்களுக்கு திருக்கமலவாதம் வந்து என்பது போல சேவை சாதிக்க வந்தது என்கிறார். மேலும் ஒரு கையை கருடன் மேலும் மற்றொரு கையில் தாமரை புஷ்பத்தை சுழற்றி கொண்டும் வந்ததாக வர்ணிக்கிறார் சுகபிரம்மம். வல்கு பிரகோஷ்ட வலயம் வினதாசுதாம்சே விநியஸ்தகத்தம் இதரேன துனா நமப்ஜம் என்று லக்ஷ்மி பிராட்டியுடன் பகவானைக் கண்ட முனிவர்கள் அவருடைய திருமேனி சௌந்தரியத்திலே ஈடுபட்டு ஜெய விஜயர்கள் செய்த தவறையும் மறந்து எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை பலவாறாக ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். எம்பெருமானும் முனிஸ்ரேஷ்டர்கள் வருத்தப்படக்கூடாது என்று அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி அனாதைகளாக பக்கத்தில் நின்ற துவாரபாலர்களை பார்த்து என்னை துவேஷிப்பவர்களாக சத்துருக்களாக 3 பிறவிகளை எடுத்து என்னை வந்து அடைவீர்களாக என்று கூறினீராமே குருவாயூரப்பா என்று 6வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்ரி. காமத்தினால் கோபியர்கள், பயத்தால் கம்சன், கோபத்தால் சிசுபாலன், ஆத்மாவிற்கு அழிவை ஏற்படுத்தும் கோபத்திற்கு அசுரப்பிறவி ஹிரண்யன் ஹிரண்யாட்சன், காமத்திற்கு இராட்சசப்பிறவி ராவணன் கும்பகர்ணன், லோபத்திற்கு மனித பிறவி சிசுபாலன் தந்தவக்திரன் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. 7வது ஸ்லோகத்தில் ஹே குருவாயூரப்பா, முனிவர்களின் சாபத்தை பெற்ற ஜெய விஜயர்கள் கஷ்யப ரிஷிக்கும் திதி தேவிக்கும் அசுரபுத்திரர்களாக பிறவி எடுத்தார்கள். சந்தியா காலத்தில் ஏற்பட்ட கெடுதலால் இரட்டையர்களான இவர்கள் 2 யமன்களைப் போல இருந்தார்கள் என்று வர்ணிக்கிறார். 8வது ஸ்லோகத்தில் அவர்களில் ஒருவன் ஹிரண்ய கசுபு மற்றொருவன் ஹிரண்யாட்சன் என்று பிரசித்தி பெற்றார்கள். அந்த இருவரும் தங்களுடைய அசுர வாசனையினால் கோபமடைந்து அதனால் அறிவு கட்டு உமக்கு சொந்தமான எல்லா உலகங்களையும் பிடித்தார்கள் என்று வர்ணிக்கிறார். 9வது ஸ்லோகத்தில் ஹே குருவாயூரப்பா, அசுர வீரனான ஹிரண்யாட்சன் சண்டை போட வேண்டும் என்று விரும்பி கதையை தூக்கி கொண்டு எதிரிகளை தேடிக்கொண்டு அலைந்தான். ஆனால் தனக்கு சமமான எதிரி கிடைக்காததால் உமக்கு பிரியமான பூமாதேவியை கவர்ந்து நீருக்கு அடியில் மூழ்கி
மறைத்து வைத்து கர்வத்துடன் யாராவது சண்டைக்கு வருவார்களா என்று எதிர்பார்த்து திரிந்து கொண்டிருந்தான் என்று வர்ணிக்கிறார். தயோர் ஹிரண்யாட்ச மகா சுரேந்திரோ ரணாயதாவண்ணனவாத்த வைரி பவத் பிரியாம் க்ஷமாம் சலிலே நிமஜ்ஜ சசார கர்வாத் வினதங்கதாவான் என்று இப்படி தேவர்களையும் திக்பாலர்களையும் சண்டைக்கு இழுக்க அவர்கள் கருடனைக் கண்டு பயந்து பாம்புகள் ஓடுவது போல நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பூமி ஜலத்தில் மூழ்கியதால் உலகம் முழுவதும் ஜலம் சூழ்ந்து ஜலமயமானது. தனக்கு எதிரி கிடைக்காமல் கதையிடம் திரிந்த ஹிரண்யாட்சன் நாரத பகவானை கண்டான். உடனே அவரை நமஸ்கரித்து எனக்கு சமமாக சண்டை போட யார் இருக்கா என்று கேட்க, நாரத முனிவரும் நீ ரசாதலத்தில் பூமியை மறைத்து வைத்திருப்பதை தெரிந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணன் எடுத்துச் செல்கிறான், அவனிடம் சண்டை போடு, அதுதான் உனக்கு நல்லது என்று. ஹரேர் விதித்வா கதிமங்க நாரதாத் ரசாதலம் நிர்விவிசேத்வரான்விதா என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. 10வது ஸ்லோகத்தில் ஹே குருவாயூரப்பா, தனக்கு சமமானவருடன் யுத்தம் செய்ய ஹிரண்யாட்சன் சமுத்திரத்தில் இறங்கி வருணனிடம் கேட்க, அவரும் நாரதர் சொன்னதையே சொல்லி ஸ்ரீமன் நாராயணனுடன் சண்டை போடுவதுதான் சிறந்த வீரனுக்கு அழகு என்று சொல்லி அனுப்பி வைத்தார் என்று வர்ணித்து 11வது தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்திரி. அடுத்த பாகத்தில் எம்பெருமானின் வராக அவதாரத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹா.